இன்னைக்கு நம்ம கேரட் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் திருவுன கேரட், பெரிய சைஸில் ஒரு 2 கேரட், ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறமா கடலைப்பருப்பு. டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா தூள், இப்போ வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம், சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு கேரட் மட்டும் பிடிக்காது அப்படின்னா எக்கு ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ எக்கு ஆட் பண்ணிக்கோங்க, 1 இல்லை 2, ஸோ அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ரைஸ் வேணுமோ, எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கேரட் எக் ரைஸ். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு கொடுக்கும்போது நெய்யும் ஆட் பண்ணி கொடுக்கலாம், அது வந்து குட் கொலஸ்ட்ரால். ஸோ வந்து நெய் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தி டேக் கேர், பை பாய்.